நண்பர்களே வணக்கம். இப்ப வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து ரெண்டு எபிசோட் வந்து போட்டாச்சு. அந்த எபிசோட வந்து நீங்க பார்க்காதவங்க கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல அந்த எபிசோட லிங்க் இருக்கு, நீங்க வந்து அந்த எபிசோடு ரெண்டு எபிசோட பாத்துக்கோங்க பார்க்காதவங்க. இப்ப நம்ம மூணாவது எபிசோடுக்குள்ள போலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து கண்டினியூஸா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணனா உங்களால வந்து ஹிந்தி வந்து ரொம்ப எளிதாக பேச முடியும். இது ஈஸியா வந்து கத்துக்கலாம், ஈஸியா கத்துக்கூடிய லாங்குவேஜ். நண்பர்களே இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம போற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா அப்டேட் ஆகும். தும் கிதர்சே ஆரா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீ எங்க இருந்து வருகிறாய், வந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்றது கண்டினியூஸ்ல. இப்ப வந்து நம்ம வந்து இது சொல்றோம், தும் கிதர்சே ஆரா அப்படின்னா நீ எங்க இருந்து வந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் வந்து என்ன சொல்லலாம், மே டெல்லி சே ஆரா அப்படின்னா நான் டெல்லியில இருந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேரா கலம் கிஸ்மேக அப்படின்னா என்னுடைய பேனா வந்து எதுல இருக்கிறது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. என்னுடைய பேனா எதில இருக்கிறது, எதில். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த வேர்டெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எபிசோட்ல. கிஸ்மேனா எதில், கலம்னா பேனா, மேரானா என்னுடைய, என்னுடைய பேனா எதுல இருக்கிறது. நீங்க வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வேர்டை யூஸ் பண்ணி நீங்க நிறைய வந்து க்வெஸ்சன் கேட்டு பழகணும். அதுக்கடுத்து தும் கோன் ஹே அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீ யாரு அப்படின்னு, இப்ப ஹூ ஆர் யூ அப்படின்னு நார்மலா கேட்போம்ல, அதே மாதிரிதான் தும் கோன் ஹே அப்படின்னா நீ யாரு, மே துமாரா தோஸ்து நான் வந்து உன்னுடைய நண்பன் அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன் வந்து மேக் பண்ணி பழகணும், அதுக்கு ஆன்சர் பண்ணி நீங்களே வந்து பழகணும். நிறைய பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டை யூஸ் பண்ணி உங்க நண்பர்கிட்ட வந்து நீங்க வந்து பேசி பாருங்க. மேக்சிமம் ஹிந்தி பேசக்கூடிய நண்பர்கள்ட்ட சேட்டிங்லாம் பண்ணுங்க, ஃபோனில் வந்து பேசுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணப்பனா உங்களுக்கு வந்துடும். ஆப்கோ சாய் அப்படின்னா உங்களுக்கு வேண்டுமா, சாயினா வேண்டும் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஆப்கோ சாயினா உங்களுக்கு வேண்டுமா, அதாவது உங்களுக்கு மரியாதையா இந்த இடத்துல, அதனால தான் நான் ஆப்கோ. உஸ்கோ கே சாய் அப்படின்னா அவனுக்கு என்ன வேண்டும் அப்படின்றது அர்த்தம். உஸ்கோ கே சாய், இஸ்கோ கே சாய்னா இவனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆப்கா பாஸ் மேரா கிதாப் நைகே அப்படின்னா இந்த இடத்துல பாஸ் அப்படின்னா கிட்ட அப்படின்ற மென்ஷன், ஆப்கா பாஸ்னா உங்ககிட்ட, உங்ககிட்ட என்னுடைய புத்தகம், கிதாப்னா புத்தகம், கிதாப் இல்லையா அதாவது புத்தகம் இல்லையா, ஆப்கா பாஸ் மேரா கிதாப் நைக உங்ககிட்ட என்னுடைய புத்தகம் இல்லையா அப்படின்னு கேக்குறது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களாம் நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பழகுங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஏற்கனவே ரெண்டு வெறுப்பு கொடுத்துருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க இப்போ ஒரு ரெண்டு வெறுப்பு பார்க்கலாம், மீட்டு கேட். இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது சந்திப்போம், அதாவது சந்திப்போம் இந்த மாதிரி. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதுக்கு எப்படின்னா சந்திப்போம் அப்படின்றது மிலோ அப்படின்றது, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ல. அது பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிலா, முடிஞ்சு போன விஷயம். மிலேகானா அவங்கள சந்திக்கலாமா அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா கிடைக்குமா, ரெண்டுக்குமே அதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க புத்தகம் கிடைக்குமா அப்படின்னா கிதாப் இதர் மிலேகா அப்படின்னு கேக்குறது. மிலேகானா கிடைக்குமா அப்படின்ற ஒரு வேர்டும், சந்திப்போம் இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிலோ அப்படின்றது பிரசன்ட், பாஸ்ட் அது மிலா மாறும், ஃபியூச்சர்ல வந்து மிலேகா அப்படின்னு சொல்றது, கண்டினியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மில்ட்ரா அப்படின்றது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி நீங்க வந்து பழகணும். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து வெர்பு வந்து இருக்கு, அதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் எல்லாம் போடுவேன். அதுக்கடுத்து ஒரு வெர்பு லுக் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுக்கு ஹிந்தியில வந்து தேக்கோ அப்படின்னு சொல்றது, பிரசன்ட்ல தேக்கோ, பாஸ்ட்ல தேக்கா மாறுது, ஃபியூச்சர்ல தேக்கேகா, அது மாதிரி கண்டினியூஸ்ல தேக்ரா, இந்த மாதிரி வந்து நிறைய வெர்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணி பழகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து நியூ வேர்டா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் போட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கங்க. நான் உங்களுக்கு இதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். துரந்த்னா இமிடியேட்லி, உடனே வாங்க அப்படின்னு, துரந்தாவோ அப்படின்னா உடனே வா அப்படின்னு அர்த்தம். திமாக்னா நாலேஜ், அதாவது தும்கோ திமாக் நை அப்படின்னா உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றது. மதத்னா ஹெல்ப், இந்த மாதிரி பாத்துக்கங்க. அடுத்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா வந்து நிறைய உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அடுத்து நிறைய சொல்றேன். நீங்க நம்ம வந்து எபிசோட வந்து நீங்க வந்து கண்டினியூஸா பாருங்க. நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் வந்து கண்டிப்பா பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா அப்டேட் ஆகும்.